திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாலன் தனரை முதலாக சீர்படைத்த துல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணக்கதை உலகறிய பிரித்துரைத்த செல்லமொழி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்லையம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியம்மன் நம்பர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆர்வருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கனையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமகள சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனையச் செல்வர்களே, இன்று மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம், எம்பெருமான் இயற்பகை நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, இயற்பகை நாயனார் சோழ நாட்டிலே புகார் என்று சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினத்திலே ஒரு வணிகர் குலத்திலே தோன்றிய பெருமகனார். அவர் அடியார் பெருமக்கள் யாவராயினும் தன்னிடத்தில் எந்த ஒரு பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு தன்மையோடு அடியார் பெருமக்களுக்கு பணி செய்து வந்தவர். அதனால் இல்லையே என்னாத இயல்பகைக்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை நமக்கு அருளுகின்றது. எந்த ஒரு பொருள் தன்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னாலும் அது அடியாருடைய உடைமை பொருள் என்று சொல்லி ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர். யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை என்று சொல்லி வாழ்ந்தவர் நம்முடைய நாயனார். அதாவது எந்த ஒரு பொருளும் உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய அடிமை, உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய உடைமை என்று சொல்லி சைவ சித்தாந்தத்திலே கூறப்படுகிறது. நாயனார் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய உடைமை பொருள்கள் அனைத்தும் அடியார்களுடைய உடைமை என்று சொல்லி வாழ்ந்தவர் நம்முடைய நாயனார். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது, அதாவது நாயனாருடைய கொள்கை, எந்த ஒரு பொருள் தன்னிடத்தில் இருந்தாலும் அது அடியார்களுக்கு சொந்தமான பொருள், இல்லை என்று சொல்லாத அந்த பொருளை அவர்கள் கேட்டால் கொடுத்து விடுவார். அப்படி கொடுக்கின்ற பொழுது வந்த அடியவர் தன்னுடைய மனைவியை கேட்கின்ற பொழுதும் அதை மறுக்காது கொடுத்தார் நாயனார். இது உலகியல் நோக்கில் இருந்து சிந்தித்தால் இந்த சரிதத்திலே ஒரு இடர்பாடுகள் நிரம்ப தெரியும். ஆனால் நம்முடைய நாயன்மார்கள் எப்படி என்று சொன்னால், உலகியலை கடந்து திருவருள் வயப்பட்டு வாழ்ந்தவர்கள். அதனால் வந்து அவர்களுக்கு மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பற்றுக்கள் எல்லாம் அற்றவர்களாக இருந்தார்கள். அப்படிதான் நம்ம சரிதத்தில் முழுக்க முழுக்க பார்க்க முடியும். அவர்களுக்கு நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்திலே தன்னுடைய பிள்ளையை அறிந்து வந்த நாயனாருக்கு அவர்கள் கரிசமைத்து போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் புராணம் மூலமாக அறிய முடிகிறது. அதனால் அந்த இடத்துல சேக்கிழாரடிகள் என்ன சொல்வார்னா, உலகியலை வென்ற தாதையார் தலையறிவார் என்று சொல்லி நமக்கு அந்த சரிதத்திலே நாம் அறிய முடிகிறது. அதே போல அப்போது நாயனாருடைய திருச்சரிதத்திலும் தன்னுடைய மூத்த மகன் திருநாவுக்கரசு அறுபதீண்டி இறந்து பிறகும் கூட வந்த குருநாதருக்கு அந்த சடலத்தை மறைத்து வைத்து வந்த குருநாதருக்கு அவர் எப்படி அமுது படைத்தார் என்பதை எல்லாம் நாம் சரிதத்திலே அறிய முடிகிறது. இப்படி பிள்ளைகள் என்று சொன்னாலும் சரி, உடன் பிறந்தவர்கள் என்று சொன்னாலும் சரி, உலகியல் பற்றுக்கள் எதுவும் அற்றவர்களாக நம்முடைய நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த சரிதங்களை எல்லாம் உலகியல் கண்கொண்டு நாம் பார்க்கக்கூடாது. அவர்களுடைய நிலை வேறு, நம்முடைய நிலை வேறு என்ற ஒரு கருத்திலே அவர்கள் பெருமானுடைய திருவருள் வயப்பட்டு இருந்தார்கள், சிவன் முக்த நிலையில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த சரிதத்தை சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நிறைய வாக்குவாதங்கள் செய்வார்கள். என்ன இருந்தாலும் மனைவி அனுப்பலாமா என்று சொன்னால் நம்மனால் அனுப்ப முடியாது. ஆனால் நாயன்மார்கள் அதை செய்தார்கள். அதான் வள்ளுவ பெருந்தகை சொல்வார், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்களாதார் என்று சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்வார். நம்மால் செய்ய முடியாத செயலை அவர்கள் மிக எளிதாக செய்வார்கள். செய்யக்கூடிய செயல்களை கூட நாம் செய்ய மாட்டோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாம் அதை தவிர்த்து விடுவோம். ஆனால் நாயன்மார்கள் எல்லாம் அப்படி அல்ல. அப்படி செயற்கரிய செய்கை செய்ததனால்தான் அவர்கள் எல்லாம் பெரியவர்கள் என்று சொல்லி திருநீலகண்ட நாயனாருடைய சரிதத்திலே சேக்கிழார் பெருமான் அருள்கின்றார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி
ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை என் மனத்திலும் தீண்டேன் என்றார் என்று சொல்லி அந்த சரிதத்திலே பெரியவர் என்று சொல்லி சொல்லுகிறார் சேக்கிழார் அடிகள் திருநீலகண்ட நாயனாரை. அப்ப நம்மால செய்ய முடியாத செயலை செய்ததனால் அவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி நாயன்மாருடைய பெருமைகளை தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லி நமக்கு நம்முடைய அவைப்பாட்டி அருளுகின்றார். இப்படி உலகியல் நோக்கோடு சிந்திக்காது இந்த சரிதத்தை சிந்திக்க வேண்டும், அருளியல் நோக்கோடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியிலே வணங்கி இந்த சரிதத்தை நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். திருத்தொண்ட தொகையிலே நமக்கு சேக்கிழார் நம்முடைய நம்பிகள் அருளுகின்ற பொழுது இல்லையே என்னாத இயல்பகைக்கு மடியேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது தம்மிடத்து உள்ள எதனையும் பெருமானது அடியவர் வேண்டினால் கொடுப்பதில்லை என்று சொல்லாத ஒரு தன்மையுடையவர் நாயனார் என்று சொல்லி இயற்பகை நாயனாருக்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி அருளுகின்றார். அதைத் தொடர்ந்து திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவன் தவனாய் கைத்தவம் பேசி நின் காதலியை தருக என்றழுமே மைதிகள் கண்ணியை இந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்து எய்திய காவிரி பூம்பட்டினத்து இயல்பகையே. அதாவது செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவன் தவனாய் கைத்தவம் பேசி நின் காதலியை தருக என்றழுமேங்கிறார். செய்தவம்னா சிவபெருமானுக்கு அடிமையாகிய அடிமை செய்யக்கூடிய தவமுடைய ஒரு அடியாரை போல வந்து அவர் என்ன கேட்டார் அப்படின்னா வேண்டியது யாதும் கொடுப்ப தம்பால் அடியார் வேண்டுவது எதுவாயினும் அதனை மாறாது கொடுத்து வருவாராகிய நாயனாரிடத்திலே வந்து அவர் திருவேடத்தோடு வந்து கைத்தவம் பேசி அப்படிங்கிறார். கைத்தவம் என்று சொன்னால் கீழ்மையான சொல். எது கீழ்மையான சொல்? உன்னுடைய மனைவியை ஒருவருடைய மனைவியை கேட்பது என்பது ஒரு கீழ்மையான சொல். அந்த கைத்தவம் பேசி நீ காதலியை தருக என்றாலுமே மைதிகள் கண்ணியை ஈந்தவன் அப்படி கேட்டும் கூட உன்னுடைய காதலியை தருக என்று மறைமுகமாக கூட கேட்கக்கூடாது, ஆனால் எதிரிலே கேட்டும் கூட அவர் மைதிகள் கண்ணியை ஈந்தவன் இருந்தாலும் வந்தவர் அடியார் திருக்கோலத்தோடு இருக்கிறார் வேடத்தோடு இருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினாலே கண்ணியை ஈந்தவன் வாய்ந்த பெரும்புகழ் வந்து எய்திய அப்படி பெருமையுடைய அந்த நாயனார் வாழ்ந்து அதனாலே பெருமையோடு விளங்கிய காவிரி பூம்பட்டினத்தினுடைய இயற்பகையே என்று சொல்லி நாயனாருடைய பெருமைகளை சொல்லுகிறார். அதாவது திருவேடத்தோடு வந்ததனால கீழ்மையான சொல்லை சொல்லியவராக இருந்தாலும் வந்தவர் அடியார் என்கின்ற காரணத்தினாலே அவருடைய விருப்பத்திற்கு உடன்பட்டு அதை நிறைவேற்றினார் நம்முடைய நாயனார். அதனால் அந்த ஊருக்கு காவிரி பூம்பட்டினத்துக்கு ஒரு பெருமையுடையது என்று சொல்லி இந்த வகை நூலிலே நமக்கு அருளுகின்றார். திருத்தொன்ற புராணத்திலே தெய்வ சேக்கிழார் அடிகள் நமக்கு 36 திருப்பாடல்கள் மூலமாக நமக்கு இந்த சரிதத்தை அருளுகின்றார். அதிலே முதல் பாடலிலே அந்த அனபாய சோழனுடைய ஒரு பெருமைகளை சொல்லி அனபாய சோழனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இடமாக இந்த சரிதம் அமைந்திருக்கிறது. பொன்னி நதி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய ஒரு நாடு இந்த சோழ நாடு. அதிலே பூம்புகாருடைய ஒரு சிறப்பை இதிலே நமக்கு அருளுகின்றார். சென்னி வெண்குடை நீடனவாயன் திருக்குலம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகள் மருத நீர் நாட்டு வயல் வளன் தர இயல்வினில் அழைத்து பொன்னி நன்னதி மிக்க நீர் வாய்ந்து புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னெடும் பெரும் தீர்த்தமுன் உடைய நலம் சிறந்தது வளம் புகார் நகரம். புகார் நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். சோழ மரபிலே நீடுகின்ற வெண்கொற்ற குடையுடைய அனபாய சக்கரவர்த்தியினுடைய குல முன்னோர்களாகிய சோழ அரசர்கள் புகழ் பெருக்கிய சிறப்பில் நிலைத்த அந்த புகழையுடைய அந்த நீர் நாடு பொன்னி நாடு பொன்னி நதி பாயக்கூடிய நீர் நாட்டிலே உள்ள வயல்கள் நிறைந்த அந்த பதியை சொல்லுகிறார். சோழ மரபிலே நீடுகின்ற வெண்கொற்ற குடையுடைய அனபாய சக்கரவர்த்தி என்று சொன்னால் சேக்கிழார் பெருமான் இந்த புராணம் பாடுவதற்கு காரணமாக உறுதுணையாக இருந்தவர் அனபாய சக்கரவர்த்தி. அதனாலே அவரை நன்றி மறவாது அவரை போற்றக்கூடிய இடங்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்லி
சொல்லுகிறார். இப்படி அந்த வளங்கள் பெருகும்படி இயல்பாய் அளித்த அந்த காவிரியின் மிகுந்த நீர் பாய்தலாலே கடலையும் தூயதாக செய்யும் ஒரு நல்ல நீண்ட பெரிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது கடல் நீர் என்று சொல்லுவது ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து புனரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடல் நீர் வந்து அந்த கடல் நீரையும் தூய்மையாக ஆக்குவது இந்த பொன்னி நதி. ஏன்னா அங்கே தான் வந்து காவிரி சென்று கடலிலே கலக்கக்கூடியது அந்த புகாரில். அதனால் வந்து அது வரைக்கும் தீர்த்தத்திற்கு ஆகாது இருந்த அந்த கடல் நீரும் கூட பொன்னி நதி அங்கு சேருவதனாலே அந்த இடத்துல வந்து புனிதமாகுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அனபாயரை குறிக்கக்கூடிய 10 இடங்களிலே இதுவும் ஒன்றாக வைத்து போற்றப்படுகிறது. ஏன்னா புராணம் பாடுவதற்கு ஏதுவாக இருந்ததனாலே அந்த நன்றி மறவாது 10 இடங்களிலே பெரிய புராணத்திலே அனபாய சக்கரவர்த்தியை போற்றுகின்றார் தெய்வ சேக்கலாரடிகள். கடல் நீரானது அதாவது குளிக்கவும் குடிக்கவும் தகுதியற்றது, அதனால் புனிதம் மற்றதாதலின் சிவபுண்ணிய காலங்களில் மட்டும் கடல் நீர் குளிப்பதற்கு ஏதுவானது. அப்படி மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சனம் அமர்ந்தான் என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையாத்தினுடைய தேவாரத்திலே போற்றுகின்றார். இப்படி காவிரியினுடைய அந்த மிக்க நீர் சென்று அந்த புகாரிலே கலப்பதனாலே பாய்வதனாலே அந்த இடத்திலே காவிரி சங்கமுகத்துறை என்று சொல்லி போற்றப்படுகிறது. அந்த இடத்துல மட்டும் எப்பொழுதும் நீராடலாம், புண்ணிய தீர்த்தமாக அந்த கடல் அங்கு மாறுகிறது காவிரி சென்று கலப்பதனாலே என்று சொல்லி அதை புனரிதன்னையும் புனிதமாக்குவது என்று சொல்லி சேக்கலார் பெருமான் வந்து நமக்கு இந்த பாடலில் அருளியிருக்கிறார். தீர்த்தம் அப்படின்னா தூய்மை செய்வது, ஆர்த்த பிறவி துயர்கடலாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் அப்படின்னா தீர்த்தம் என்று சொன்னால் புனிதமாக்குவது, நம்மை தூய்மை செய்வது என்று சொல்லி நமக்கு திருவாசகத்திலே கூட நமக்கு அதை பற்றி வருகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புடையது. அடுத்த திருப்பாடலிலே அவருடைய அந்த தன்மையை சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிறார். நாயனாருடைய ஒரு குலத்தை சொல்லி அவர் எந்த இயல்பிலே தொண்டு செய்து வந்தார் என்பதை நமக்கு சேக்கலாரடிகள் இதில் அருளுகின்றார். அந்த வணிகர் குலம், அதாவது அக்குலப்பதை குடி முதல் வணிகர் அளவில் செல்வத்து வலமையின் அமைந்தார் செக்கர் விண்பிறை சடையவர் அடிமை திறத்தின் மிக்கவர் மறை சிலம்பு அடியார் மிக்க சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழ முன் கொடுக்கும் இயல்பினில் நின்றவர் உலகியல் பகையார். ரொம்ப முக்கியங்க, உலகியலுக்கு பகையானவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ உலகியல் நோக்கோடு இந்த சரிதத்தை நாம் சிந்திக்கக்கூடாது. இயற்பகை அப்படின்னாவே அது ஒரு காரணப்பெயர் போல தான் அமைந்திருக்கிறது நாயனாருக்கு. உலகியலுக்கு பகையானவர் இந்த பாடல்லையும் சொல்லிடுறார். அப்போ உலகியல் கண்கொண்டு இந்த சரீரத்தை நம்ம நோக்கக்கூடாது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று சொல்லலாம். நம்ம அறிவு சிற்றறிவு, நம்முடைய அறிவுக்கு எட்டியவாறெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது. இப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கொள்கை அது, அதுதான் உலகியல் பகையார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது அந்த வணிகர் குலத்திலே அந்த பதியிலே அந்த பூம்புகார் நகரத்திலே வணிகர் குலத்திலே நிலைத்த ஒரு பெருங்குடியிலே அவர் அவதரித்தவர், நல்ல ஒரு செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர் நாயனார். அப்படி இருக்கக்கூடிய நாயனார் அவர் பெருமானுடைய அடிமைத்தரத்தில் சிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி மறைச்சிலம்படியார் மிக்க சீரடியார்கள் யாவர் எனினும், அது ரொம்ப முக்கியங்க. அதாவது எப்படி அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேணும்னா அவர்கள் திருநீரும் உருத்தராக்கும் அணிந்திருந்தா போதும், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா இந்த குலத்தை சார்ந்தவர்களா அந்த குலத்தை சார்ந்தவர்களா என்று சொல்லி எல்லாம் நாம் வந்து ஒவ்வொன்றாக நாம் வந்து அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உழுகி என்று சொல்லி அப்பர் சாமிகள் அருள்கின்றார். அதே போல் நம்முடைய குலச்சரை நாயனார் புராணத்திலையும் சேக்கல பெருமான் சொல்லுகிறார். அதாவது குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு எனப்பெறில் சிறு செறிபுற பணிந்தேற்றிய செய்க யார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி குல வழக்கிலே நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு அடியார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். அதான் நாயனார் செய்திருக்கிறார். யாரெனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே, எந்த ஒரு பொருளை தன்னிடத்திலே உள்ள பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அவர் இல்லை என்று சொல்லாத ஒரு இயல்பிலே வாழ்ந்து வந்தவர் அவர் உலகியல் பகையார் என்று சொல்லி அவருடைய
நிலையை நமக்கு சேக்கலார் அடிகள் இந்த பாடலிலே நமக்கு அருளுகின்றார். அளவில் செல்வம்னா உலக செல்வம் சிவனடிமை தரத்தில் ஒழுகாயிடத்து செல்வமாகாது, அது இன்னலுக்கே ஏதுவாகும் என்று சொல்லி சொல்கிறார். அடியாரிடத்து அன்பு செய்யாக்கால் ஈசனுக்கு அன்பிலார் அடியவர்க்கு அன்பில்லார் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது. என்னதான் நம்ம செல்வம் இருந்தாலும் தொண்டு செய்தாலும் பெருமானுடைய அடியார்களிடத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால் பெருமானிடத்திலும் அன்பு இருக்காது, அடியவர்களிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் பெருமானிடத்தில் அன்பு இருக்காது என்று சொல்லி சித்தியார் சொல்லுகிறது. அதான் ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் என்று சொல்லி நமக்கு அந்த பாடலில் அருளுகின்றார். அதனால் நாயனாரை உலகியல் பகையார் என்று சொல்லி சொல்லுகிறார். நீ எல்லா உடைமைகளையும் எனது என கொள்ளும் உலக இயல்புகளுக்கு பகைமையுடையவர். இவர் வந்து எல்லா உடைமைகளும் அடியார்களுக்கு உரியது என்று சொல்லி வாழ்ந்த வந்தவர் நம்முடைய நாயனார். அதான் உலகியல் பகையார் என்று சொல்லி சொல்லுகிறார். அடியார்களுக்கு தேவையான உடைமைகளை எல்லாம் கொடுத்தது மட்டுமல்லாது அவருடைய அவர்களுக்கு ஏவல் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்ற பொழுது இவருடைய தொண்டை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமான் ஒரு கோலத்தோடு அந்த இல்லத்துக்கு வருகிறார், நாயனாருடைய இல்லத்துக்கு வருகின்றார். அவர் வந்த கோலம் எப்படின்னா நம்முடைய சேக்கலார் அடிகள் சொல்லுகிறார், இரண்டு திருக்கோலங்கள் அந்த திருமேனியில் இருக்கிறது. ஒன்று அவர் திருநீர் அணிந்திருக்கிறார், அதே போல உருத்தராக்கம் அணிந்திருக்கிறார், அதே போல பூநூல் அணிந்திருக்கிறார். ஒரு வேதியரை போல, சிவ வேதியரை போல ஒரு தோற்றம். அந்த தோற்றத்திலே அவர் பல பெண்களோடு சேர்ந்த ஒரு கோலம், மஞ்சள் பூச்சு, நகக்குறிகள், இப்படி தூர்த்த வேடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோலம். இரண்டு கோலத்தோடு நாயனாருடைய இல்லத்துக்கு வருகின்றார் இறைவனே வருகிறார். ஆனால் நாயனாருடைய கண்களுக்கு அந்த இழிவான தோற்றம், தூர்த்த வேடம் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் பூச்சு நகக்குறிகளும் அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி சேக்கலார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். இந்த சீவன் முக்தருடைய ஒரு இயல்பு, அவர்களுக்கு எந்த ஒரு பொருள் உயர்ந்ததோ அதுதான் தெரியும் அவர்களுடைய கண்களுக்கு. பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் என்று சொல்லி சிவஞான சித்தியார் நமக்கு சொல்லும். அதுபோல இந்த பாடலில் பாருங்க, அவர் சொல்லுகிறார், சேக்கலார் அடிகள் சொல்லுகின்ற பொழுது, ஆயும் நுண் பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம் தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டுதம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். பெருமான் எழுந்தருளுகின்றார். அது என்ன சொல்றார், ஆயும் நுண்பொருளாகியும் வெளி அம்பலத்துள் நின்று ஆடுவார். பெருமான் நுண்ணிய பொருளாக இருக்கக்கூடியவன் இருந்தாலும் அவன் ஆன்மாக்கள் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக மன்றிலே நின்று நடமாடுகிறார், வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உம்பர் நாய் அவர் வந்திருக்கிறார், இந்த கோலத்தோடு வந்திருக்கிறார், இவருடைய நாயனாருடைய மனைவியை கேட்பதற்காக வந்திருக்கிறார். அதனால உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம். பெருமானுக்கு இரண்டு சக்திகள், ஒன்று கங்கை என்று சொல்லக்கூடியது தலை முடியின் மீது இருக்கிறது, அதை உம்பர் நாயகி என்று சொல்லி இந்த பாடலில் அருளுகின்றார். உம்பர் அந்த கங்கையிடத்திலே சொல்லிக் கொண்டு வந்தாரோ, பிரியா நங்கைதான் அறியாமையோ, எப்பொழுதும் தன்னுடைய உடம்பை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய உமையம்மையிடத்து உமையம்மைக்கு அறிந்து வந்தாரோ என்று தெரியவில்லை அறியோம் என்று சொல்லுகிறார். ஆனால் எப்படி கோலத்தோடு வந்தார் என்று சொன்னால், தூய நீர் பொன் மேனியில் தோன்ற வேதியராய், தூய நீர் பொன் மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய், அப்படி திருநீற்று கோலத்தோடு வருகிறார். பூணூல் அணிந்திருக்கிறார், அதில் தூர்த்த வேடம் என்று சொல்லக்கூடிய பெண்களோடு சேர்ந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த வேடம் எப்படிப்பட்ட வேடம்னா, அது இறைவனுடைய மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் அப்படிங்கிறார். அப்படின்னா அது உண்மையான வேடம் கிடையாது, அது வந்து தமது தொண்டராக இயற்பகை நாயனாரை அவரை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக, அவருடைய தன்மையை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த கோலத்தோடு வருகிறார். நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் இறைவன் அங்கு எழுந்தருள் செய்ததை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கலார் பெருமான் எப்படி ஒரு வேதியராக, ஒரு அங்கு ஒரு அடியாராக, ஒரு தவசீலராக வருகின்றார். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பியுய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி, ஒரு சிவயோகியாக அங்கு வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் என்று சொன்னால், திருநீலகண்ட நாயனாருடைய ஒழுக்கத்தை நாம் எல்லோரும் அறிந்து நாம் அதை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதற்காக,
தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பி உய்ய அன்னறி காட்டு மாட்டால் அரிச்சிவ யோகியாகி என்று சொல்லி சொல்லுவார். இப்படி அடியார்களுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமான் இந்த கோலத்தோடு வருகின்றார். அப்படி வருகின்றவர் என் அடுத்தவருடைய மனைவியை கேட்ப வருவதனாலே அது உமையம்மைக்கும் மேலே இருக்கக்கூடிய உம்பர் நாயகிக்கும் தெரிந்து வந்தாரோ தெரியாமல் வந்தாரோ என்னால் சொல்ல முடியவில்லை, அறியோம் என்று சொல்லி இந்த பாடலிலே மிகச் சுவையாக அருளியிருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஆயும் நுண்பொருளாகியும் ஆய்ந்தாய்ந்து அறியத்தக்க நுண்பொருளாய் எஞ்சி செல்லும் தன்மையுடையவர். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் குணைமுடியும் எல்லா பொருள் முடிவே. அவனுடைய திருவடி எங்க இருக்குதுன்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், ஏழு கீழ் உலகத்துக்கும் கீழே போயிட்டே இருக்குது அவனுடைய திருவடியை பார்க்கவே முடியாது. சரி, முடிதான் எங்க இருக்குதுன்னு பார்த்தா சொல்லுலகம் பொருளுலகம் எல்லாம் கடந்து அப்படியே செல்லுகின்றது. அப்போ பெருமானுடைய திருவடியும் அறிய முடியாது, திருமுடியையும் அறிய முடியாது. அதான் பாதாளம் ஏழினுங்கியில் சொற்கழிவு பாதமலர், போதார் குணைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று சொல்லி திருவாசகம் சொல்லுவது போல, அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு என்று திருவசைப்பா சொல்லுகிறது. இப்படி பெருமானுடைய நிலை அந்த ஒரு ஆயும் நுண்பொருளாக, அப்படிப்பட்ட பெருமான் உயிர்கள் உய்வடையும் பொருட்டாக மன்றிலே நின்று நடம் செய்கின்றான் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னதன்மையன் என்று அரிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் அருள்வார். இப்படி ஒரே திருமேனியிலே மாறுபட்ட இரண்டு கோலங்கள், அதான் பெருமான் அப்படி வருகின்றார். எனின் அறிய வருவாரா இவர், இங்கு பிறர் மனைவியாரை வேண்டி செல்வதற்கு அவர் உடன்பட்டார், அவர் அறியாது வந்தாரின் உடன் பிரியாது இருப்பார் என்பது அதுவும் இயலாது. அதனால் எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன்னா உடன் இருக்கக்கூடிய உமையம்மைக்கு தெரியாத வர முடியாது, ஆனால் உமையம்மைக்கு தெரிஞ்சா அடுத்தவருடைய மனைவியை கேட்பதற்கு விடமாட்டாங்க. அதனால எப்படி வந்தார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அருளுகின்றார். புகார் நகரத்திலே வந்து நாயனாருடைய திருமனைக்கு எழுந்தருளுகின்றார் இறைவன். வந்ததன் புகார் வணிகர்தம் மருகின் மருங்கியல் பகையார் மனை புகுத எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்று நின்றதோர் இன்ப ஆதரவால் சிந்த அன்போடு சென்றதிர் வணங்கி சிறப்பின் மிக்க அர்ச்சனைகள் முன் செய்து முந்தையம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது என்றார். அப்ப நாயனாருடைய இல்லத்துக்கு வந்து விடுகிறார் பெருமான். அப்படி வந்தவர் இவர் எப்படி வரவேற்கிறார் பாருங்க. எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்று நின்றதோர் இன்ப ஆதரவால் என்ன சொல்றார், முந்தை எம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது. அடியார்கள் இப்படி வரவேற்கணுங்க. என்ன சொல்றார், எனது முன்னோர்களும் அடியேனும் செய்த ஒரு பெரும் தவத்தின் பயனாகவோ பெருமுனிவராகிய தேவரீர் இங்கு எழுந்தருளி வரப்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். இறைவன் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்பிகளுடைய திருமண மேடைக்கு வருகிறார். அங்கிருந்த பெரியோர்கள் எல்லாம் அவரை எப்படி வரவேற்று மகிழ்ந்தார்கள் அப்படின்னா, நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி சொன்னார்கள். நீங்கள் வந்தது நாங்கள் செய்த ஒரு பெரும் தவம். அவர் வந்தது திருமணத்தை நிறுத்துவதற்காக வருகிறார். இருந்தாலும் கூட அவர் எப்படி வரவேற்றார்கள் என்பதை சேக்கடர் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். எந்த எம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படின்னு சொல்லி இப்படி வரவேற்கிறார். எதிர் சென்று வணங்க வேண்டும். நமக்கு இளையான்குடி நாயனார் புராணத்தில் அப்படிதான் சொல்றார், ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்தபின் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அவர்களை வரவேற்று கைகள் குவித்து நின்று வரவேற்று அவருடைய காதுகளிலே இனிமையான மொழிகளால் அவர்களை புகழ்ந்து அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி சேக்கலரடிகள் அந்த புராணத்தில் சொல்றார். வந்தவர் நாயனார் இடத்துல கேட்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத நீங்கள் கொடுப்பீங்களாமே, அதனால் நான் ஒரு பொருளை கேட்பதற்காக வந்திருக்கிறேன், நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு நாயனார் சொல்கிறார், ஐயமில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை சொல்கிறார், என்று அதாவது என்று கூறிய இயல்பகையார் முன் எய்தி நின்றா கைத்தவமறையோர் கொன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணமெனக் கொண்டே ஒன்று நீரெதிர் மராது வந்தலைக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி நான் இன்று நான் இங்கு வந்தனன் அதனுக்கு இசையலாம் எனில் இயம்பலாம் என்றார். நீங்கள் எந்த ஒரு பொருள் அடியார்கள் கேட்டாலும்
மாறாது உவந்து கொடுப்பீர்கள் என்று சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்கள் கொடுக்கிற மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன், இசையலாம் எனில் இயம்பலாம், நீங்கள் அந்த பொருள் நான் கேட்கக்கூடிய பொருளை கொடுக்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போவே ஏதோ ஒரு இருக்குதுன்னு சொல்லி தெரியணும் இல்லைங்களா? ஆனால் நாயனார் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல. எந்த ஒரு பொருள் கேட்டாலும் சரி அதை கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சொல்கிறார். அப்போ நாயனார் இப்போ சொல்கிறார், என் அவ்வுரை கேட்டு ஏற்பகையார் யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை நீர் அருள் செய்யும் என்ன மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்து இங்கு வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார். அருமையான திருப்பாடல். இப்படி என்ன சொல்றாரு, ஒரு பொருளை வேண்டி வந்தேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், என்ன அவ்வுரை கேட்டு ஏற்பகை யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில். இது அவருடைய கொள்கை. எந்த ஒரு பொருள் தன்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அடியாருடைய உடைமை பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஐயமில்லை நீர் அருள் செய்யும், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் சாமி, நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுறாரு, அதாவது மறைமுகமாக கூட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என. பாருங்க, மண்ணு காதல், நிலைத்த காதல், நிலை பெற்ற அன்புடைய மனைவி. நாயனாருக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும், மறைவாக கூட சொல்ல முடியாது, ஆனால் எதிரில் சொல்கிறாரு. அப்படி சொன்னாலும் முன்னையின் மகிழ்ந்து, ரொம்ப முக்கியங்க, இந்த மனைவியை கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவர் வருத்தப்படலை. இருக்கிற பொருளை கேட்டதுனால மகிழ்ச்சி அடைந்தாரா நாயனார். முன்னையின் மகிழ்ந்து, இந்த இடம் ரொம்ப முக்கியம். கேட்பதற்கு முன்னாடி எவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததோ அதை விட அதிகமான மகிழ்ச்சி இப்போ இருக்குதா நாயனாருக்கு. ஏன்னா இருக்கிற பொருளை கேட்டதுனால அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அதான் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார். தூய தொண்டனார்ன்றார், இதுக்கு மேலே ஒரு சொல்லே தேவையில்லைங்க. பாருங்க, செக்கிழார் அடிகள் இந்த இடத்துல என்ன சொல்றார் நாயனார, தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சொல்லை கேட்டு யாராவது பொறுமையா இருக்க முடியுமா? வந்தவர் உயிரோடு செல்ல முடியுமா? ஆனாலும் பொறுமையா இருந்தது மட்டுமல்ல, முன்னையினும் மகிழ்ச்சியோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, உலகில் எல்லா உயிர்களும் சிவனுக்கு அடிமைகளே, உயிரல்லாதவை எல்லாம் அவனது உடைமையே. ஆனாலும் இவர் வந்து எல்லா உடைமை பொருளும் என்னுடைய அடியார்களுடைய உடைமை என்று சொல்லி வாழ்ந்தவர் அப்படி ஐயம் இல்லை அப்படிங்கிறார். அவர் தூய தொண்டனார்கிறார். பாருங்க, தூய துறவிகளுக்கும் துயரானவர் அப்படிங்கிறது, துயரானவர் துறவிகளுக்கும் தூய்மையானவர் அப்படிங்கிறார். துறவிகள் கூட செய்ய முடியாத ஒரு செயலை நாயனார் செய்கின்றார். அதனால தான் இந்த சரிதத்தில் இறைவனே ஓடமிடப் போகிறார் பின்னாடி. இப்போ வந்தவர் உங்களுடைய மண்ணு காதல் மனைவி வேண்டி வந்தனன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது நாயனார் என்ன செய்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். பாருங்க, இது எனக்கு முன் உள்ளதே, இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேரனுக்கு என்ன கதுமெனச் சென்று தம்மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை விதிமனக்குளம் அடந்தை இன்று உனை இம் மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன மதுமலர் குழல் மனைவியார் கழங்கி மனம் தெளிந்த பின் மற்றது மொழிவார். உடனே உள்ளே போறார். உள்ளே சென்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார், உன்னை என்னிடம் முன்பே உள்ளதொரு பொருளையே வேண்டிய வகையினாலே இது எம்பிரான் எனக்கு தந்த ஒரு பேரு, என்னிடத்தில் இருக்கிற பொருளை கேட்டதனால் எனக்கு நான் செய்த ஒரு பெரும் பேரு என்று சொல்லி நேர வீட்டுக்குள்ளே போறார். மனையுள் சென்று தமது கற்பின் மனை வாழ்க்கைக்குரிய கற்பிற்சிறந்த தன்னுடைய காதலுக்குரிய மனைவியை நோக்கி விதியினாலே மனம் செய்யப்பெற்ற எனது குலமடந்தையே சொல்றார். பாருங்க என்ன சொல்றாருங்க, விதி மனக்குலமடந்த இன்று உனையும் மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன். விதியினாலே மனம் செய்யப்பட்ட என்னுடைய மடந்தையே, என்னுடைய மனைவியை இன்று உன்னை இந்த மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன் அப்படின்னா இந்த தவமுடைய அடியாருக்கு நான் உன்னை கொடுத்தனன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்று மனைவியாரை அப்படி சொன்ன உடனேயே கொஞ்சம் பெண் அப்படிங்கிறதுனால அந்த அம்மாவுக்கு ஒரு கலக்கம். ஏன்னா அடியார்கள் யாரும் இப்படி கேட்க மாட்டாங்களே, இப்படி வந்தவர் அடியாரா இருக்குமா அப்படின்னு ஒரு கலக்கம். அதான் சொல்றார், தேன் பொருந்திய பூக்களை சூடிய கூந்தலையுடைய மனைவியார் அதனை கேட்டதிலும் கலங்கி பின் தெளிந்து கொண்டு சொல்வாராகி. ஏன்னா இது நம்முடைய ஒரு பண்பாடு இல்லை,
அதனால் நம்மளுக்கு ஒரு கலக்கம் வருகிறது. ஏன் என்று சொன்னால், திருமணம் செய்கின்ற பொழுது நான் கடைசி வரை இவளை கரம் பற்றி கண்கலங்காது வாழ வைப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார் கணவனார். அதற்கு ஒரு இழுக்கு வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கலங்குறாங்க முதல்ல. அப்புறம் இப்படி வந்தவர் உண்மையாகவே அடியாராகத்தான் இருக்குமோ என்று சொல்லி ஒரு கலக்கம் அந்த அம்மாவுக்கு. என்ன சொல்றார் பாருங்க, கதும் என சென்றுங்கிறார். கதும்னா வேகமா. ஏன்னா இந்த அடியார் வேண்டுவதனை அளித்ததில் நாயனாருக்கு இருந்த ஆர்வமும் விரைவும் குறித்ததுங்கிறார். அப்படி கதும் என சென்றுங்கிறார். தன் மனை வாழ்க்கை காதலி யாரை அப்படி தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு வேகமா வருகிறார். விதிமனக்குள மடந்தை மடந்தையே அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். அப்படி மெய்த்தவர் தூர்த்த வேடமாக மாறுபாடு கருதி நீர் பூசிய உண்மை திருவேடத்தை ஒதுக்காது பாதுகாத்தல் பொருட்டு மெய்த்தவர் அப்படிங்கிறார். பாருங்க, தூர்த்த வேடம் அந்த உடம்புல இருக்கிறது. வந்த நாயனாருடைய திருமேனியில் தூர்த்த வேடம் இருந்தாலும் அந்த உண்மை தவ வேடத்தையே அவர் கருதுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். வேறு யாராலும் முடியாது. சீலம் இளரே என்னும் திருநீர் சேர்ந்தாரை ஞானமிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் தமக்களித்த வடி இரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் என்று சொல்லி நரசிங்க முனைய நாயனார் மனத்தில் சேக்கிழாரடிகள் அருள்வார். அங்கேயும் அப்படிதான், ஒழுக்க இல்லையா இருக்குதா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அப்படி ஒழுக்கம் இல்லாத அடியாராக இருந்தாலும் அவருடைய மனம் கலங்கக்கூடாது, மனம் வருந்தக்கூடாது என்று சொல்லி நமக்கு பெரிய புராணம் சொல்லுகிறது. கலக்கத்துக்கு என்ன காரணம், அம்மா ஏன் கலங்கினாங்க அப்படின்னா, கடை போக கை கொண்டு காப்பேன் என்று மனம் செய் காலத்து நாயகன் கூறிய நூல் விதிவழி நின்ற சொல்லுக்கு கெடுதி நேருமோ என்றும் கற்பிலக்கணத்துடன் மாறுபடுமோ என்றும் ஐம்பெரும் பாவங்களில் ஒன்றாய் நூல்களால் விதிக்கப்பட்டதாகிய பிறன்மனை நயந்தமை என்னும் தீமை இந்த அடியாரை சாருமோ என்று கலங்கினார். ஏன்னா அடியார்கள்னா எப்படி இருக்கணும்னா, தங்கமே அணை அடியார்கள், ஒழுக்கத்தோடு இருக்கணுங்க. அதாவது பிறன்மனை நயத்தல் என்று சொல்லுவது ஒரு பஞ்சமா பாதகங்களில் ஒன்று. அடுத்தவருடைய மனைவியை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆனால் வந்தவர் வந்து அடுத்தவருடைய மனைவியை கேட்டிருக்கிறார். அதனால் இந்த அம்மா வந்து இந்த பாவம் இந்த அடியாருக்கு வருமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்களாம். அதாவது நந்தியம்பெருமான் பெருமானிடத்திலே திருவையாற்றிலே 16 வரங்கள் கேட்பார். 16 வரங்களில் வந்து இது ஒன்று, மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறா மனமும் தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யூரா சதுரும் பிறவிதீதனா பேதையர்தமோடு பிணக்கும். இப்படி 16 வரங்கள் கேட்கிறார். அதில் ஒன்று பரதார நச்சிடாதனல் நோன்பும் என்று சொல்லி ஒரு வரத்தை கேட்கிறார் நந்தியம்பெருமான். பரதார நச்சிடாத நல் நோன்பும், மற்றவருடைய மனைவியை நினையாத ஒரு நல்ல நோன்பு வேண்டும். நம்ம அடியார்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடங்களில் அந்த இடர்பாடுகள் வருகிறது. அப்படி வாராமல் நந்தியம்பெருமான் நமக்காக அந்த வரத்தை கேட்கிறார். அப்படி அந்த ஒரு பாவம் எப்படிப்பட்டதுன்னா, பஞ்சமா பாதகங்களில் ஒன்று என்று சொல்லி சொல்லுகிறார். முதல்ல அப்படி நினைச்சு கலங்கினாங்க. அப்புறம் மனம் தெளிந்தபின் கணவனார் ஆணை வழி நிற்றலே கடன் என்றும் அவ்வாறு அதன் வழி நில்லாதிருப்பதே தவறானது என்றும் தெளிந்த பின்னர் இவ்வாறு கலங்கினதற்கும் தெளிந்ததற்கும் வேறு வேறு வகைகளாக பொருள் கூறுவாரும் உண்டுங்கிறார். அதாவது முதல்ல கலங்கினது அந்த அடியாருக்கு ஒரு அவப்பெயர் வரும் என்று சொல்லியும், அதே போல இப்படி எல்லாம் கலங்குனாங்க. அதற்கு மனம் தெளிந்ததற்கு காரணம் கணவனுடைய வழியிலே நின்று நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி என்னுயிர்க்கு ஒரு நாதான்னு பின்னாடி சொல்ல போறாங்க. அதனால அதை ஒரு தெளிவானது அதுதான் காரணம். இப்படி கணவனார் சொன்ன உடனே எந்த ஒரு பெண்ணும் சொல்லாத ஒரு சொல்லை இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த அம்மாவுடைய சிறப்பு. இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவேல் என்னுயிர்க்கொருநாதா, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறுளதோ எனக்கு என்று தன் தனி பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாமரீர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனள் திருவினும் பெரியால். இன்று உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன் என்று சொல்லி கணவன் சொன்ன உடனே அம்மா சொல்றாங்க, இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவே என்னுயிர்க்கொருநாதா. அருமையான இடங்கு இது. என் உயிர்க்கொரு நாதா, இன்று நீங்கள் எனக்கு அருள் செய்தது இது என்று சொன்னால் அதை மறுக்கும் உரிமை எனக்கு உள்ளதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உயிர்நாதன், அதாவது உயிர்நாதன்னா சிவபெருமான் தாங்க உயிர்நாதன். நாமெல்லாம் எப்படின்னா, அதாவது கணவன் மனைவி என்று சொல்லுவது கணவன் உடல்நாதன் தான். ஆனால் இங்கே அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர்நாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கணவன் மீது அவர்கள் அவ்வளவு
ஒரு அன்பும் ஒரு பக்தியும் வைத்திருக்கிறார். கணவன் மீது அளவற்ற ஒரு பக்தி அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் உயிர்களும் சிவனுக்கு அடிமைகளே. ஆனால் இந்த அம்மா வந்து கணவனையே தன்னுடைய உயிர் நாதனாக கருதி இருக்கிறார். நின்று இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவேல், என்னுயிர் குருநாதா நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனையல்லால் உரிமை வேறுள்ளதோ எனக்கு என்று. பாருங்க, இதை விட ஒரு வேறு உரிமை எனக்கு வேறு என்ன இருக்கிறது என்று தன்னுடைய கணவனை வணங்குகிறார் அம்மையார். தன் தனிப்பெரும் கணவனாரை வணங்க, தாழ்ந்து தொண்டனார் தாமதிர் வணங்க. கணவரும் அந்த அம்மாவை வணங்குறாங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டு வந்த அடியாருடைய உடைமை பொருள் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அதனால் இவரும் வணங்குறார். சென்று மாதவன் சேவடி வணிந்து, வந்தவருடைய திருவடியை சென்று வணங்கி, திகைத்து நின்றனால் திருவினும் பெரியால். ஒரு திகைப்பு அவருக்கு வந்தது. அந்த திகைப்பு ஏன் வந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு சிவகமணி அங்கே வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, உயிர் குருநாதர் அப்படின்னா உலகில ஏனை கணவர்கள் உடம்பு நாயர்களாக மட்டும் நின்று ஒளிவர். தேவரீர் அவ்வாறல்லாது என் உடம்பிற்கே அன்றி உயிருக்கும் ஒப்பற்ற நாதராய் உயிருக்கு உறுதி செய்தீர். உயிர் உடம்பினும் சிறந்தது, அதனால உயிர்நாதா அப்படின்னு சொல்லி சொல்றார். வள்ளுவப் பிறந்தை சொல்றார், தெய்வம் தொலால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை அப்படிம்பார். அது கணவனை இறைவனையே வணங்காத பெண்கள் கணவனை மட்டும் வணங்கினால் கூட அந்த திருவருளை பெற முடியும், அவர்களுடைய சொல் பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வார். இப்படி கற்பிலக்கணங்கள் சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் சொல்லுவார்கள். அடியார் வேட்டளித்தலே சிறந்தது, பிறர்க்கரும் கற்பிற்காதலிதானும் அவ்வாறு அளிக்க பெரும் சிறப்பினை நோக்க தாழ்ந்தவள் என்று சொல்லி, அதாவது இப்படி அந்த அம்மையார் வந்து கணவனுடைய சொல்லையே ஒரு ஈண்டு சொல்லாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த சொல்லாக வைத்து போற்றி அதன்படி நின்று பணி செய்கிறார். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கி கொள்ளுகிறார்கள். இப்போ நாயனார் வணங்கி அந்த அம்மா வந்து கணவரை வணங்குகிறார். அடுத்து நாயனார் எதிர் வணங்குறது எதுக்குன்னா, அவர் வந்து இல்லையே எண்ணாத தமது திருத்தொண்டின் இயல்பையின் நிலையிலே தமது சொல் மாறாது காத்தமை பற்றியும், அவ்வாறு இசைந்தமையினாலே அவர் மாதவர்க்கு உரிமையான பொருளாயினமை பற்றியும் நாயனாரும் அவரை எதிர் வணக்கம் செய்தார். இப்போ வணங்கினது நாயனாருடைய உடைமை பொருளாயிருச்சு. அதனால் வந்த அடியாருடைய உடைமை பொருளாக இருந்ததுனால நாயனாரும் அந்த அம்மாவை வணங்குறார். மாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திகைத்து இது பெண்மையினுடைய இயல்பு குணங்களை ஒன்றாக பயிர்ப்பு பற்றியதாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்னர் கலங்கி தெளிந்துங்கிறார். இது திகைத்தல் கல திருவினும் பெரியால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த திகைப்பு, திகைத்து நின்றனால் திருவினும் பெரியால்னு சொல்கிறார். இந்த திகைப்பு ஏன் வந்ததுன்னா, சிவபக்தராக இருக்கிறவர்கள் ஆகம சாஸ்திரத்திற்கு விரோதமாக பிறருடைய மனைவியை கேட்க மாட்டார்கள், ஆனால் பக்தியை பரிசோதிப்பதற்காக இங்கன வந்திருக்கலாம் எனவும், வேறு மதஸ்தர்கள் கபட வேஷம் கொண்டு கவர்ந்து கொள்வதற்கு வந்தார்களோ எனவும் சந்தேகப்படுதலாம் என்பது மகாலிங்க ஐயருடைய உரையின் மூலமாக நமக்கு ஐயா சொல்லியிருக்கிறார். பணிந்த போது தம்மை நோக்கி ஏற்காது நாயனாரையே நோக்கினார் தவசியார். பணிந்த போது தம்மை நோக்கி ஏற்காது நாயனாரையே நோக்கினார் தவசியார் ஆதலின் தம்மிடம் குற்றம் எது, அதாவது அந்த பெண்ணை நேராக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நாயனார் வந்த அடியார் நாயனாரை பார்த்தார். ஆனால் இந்த அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தன்னிடத்தில் ஏதாவது குற்றம் இருக்கிறதோ என்று சொல்லி ஒரு திகைப்பிருந்தது என்று சொல்லி ஆலால சுந்தரம் பிள்ளையும் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கக்கூடாத ஆண்கள், அதனால் அவர் வந்து பக்கத்தில் நின்ற நாயனாருடைய முகத்தை பார்க்குறாரு. இந்த அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தன்னிடத்தில் ஏதாவது குற்றம் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம். இது ஆலால சுந்தரம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய பெரியவர் அந்த உரை சொல்லியிருக்கிறார். இப்போ திருவினும் பெரியால் அப்படின்னு, திருவினா லட்சுமி, அதை திருவினும் லட்சுமியை விட சிறந்த பெண்ணு ஏன் சொன்னார்னா, அவர் தம்மை வேண்டி தவம் செய்தவர் எத்தன்மையராயினும் அவர் வாரெல்லாம் அடைகிவர். யார் தவம் செஞ்சாலும் லட்சுமி செல்வம், நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காது, எல்லா இடத்துலையும் போயிடும். ஆனால் அப்படி அல்லாது நாயனார் இந்த அம்மையார் எப்படின்னா, திருவினும் மேம்பட்டு அரண்பாலும் அடியார்பாலும் சார்ந்து சிறப்புற்றது என்பது கருத்து அப்படிங்கிறார். அப்போ திருவினும் பெரியார் லட்சுமியை விட சிறந்த பெண் என்று சொல்லி, இங்கு நாயனார் மனைவியை தந்தது மனைவியார் அதனை ஏற்று நின்றதும் உலகியலுக்கு ஒவ்வாததெனவும் இச்சரிதம் உலக வாழ்க்கைக்கு உதவாததென்று ஒன்று எனவும் பலவாறு பிதற்றுவாறு முலர். நாயனாருக்கு இயற்பகையார் என்ற பெயர் வழங்குவதை இவர்கள் மறந்து பேசுவர்.
இச்சரிதம் உயர்ந்ததோர் குறிக்கோளை உட்கொண்டு விளங்குவது என்பதை அவர் அறியார். பாருங்க, இது ஒரு உயர்ந்த குறிக்கோளை உட்கொண்டது இந்த சரிதம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அதனால் உலகியல் நோக்கோடு இந்த சரிதத்தை சிந்திக்கக்கூடாது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நாம் தெரியப்படுத்தி கொண்டுகிறோம். இப்போ கொடுத்தாச்சு, அவரும் ஏற்றுக்கொண்டார். அம்மாவும் வந்த அடியார் இடத்துல சென்று விடுகிறார். இப்போ நாயனார் என்ன செய்கிறார்னா, யாது நான் இனி செய்வனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வந்த அடியார் இடத்துல கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய சாதியை சார்ந்தவர்கள் உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து தடுப்பார்கள், நான் இந்த பெண்ணை தனியாக கொண்டு செல்லுகின்ற பொழுது தடுப்பார்கள், இந்த ஊரை சுற்றத்தையும் இந்த பதியையும் இந்த ஊரையும் கடப்பதற்கு நீ துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி வந்த அடியவர் சொல்லுகிறார். அப்போ நாயனார் என்ன சொல்றார்னா, என்றவர் அருளி செய்ய யானே முன் செய் குற்றேவல் ஒன்று இது, தன்னை என்னுடையவர் அருளி செய்ய நின்றது பிழையாம், நீங்கள் சொல்ல வரைக்கும் நான் அதை செய்யாமல் இருந்து என்னுடைய பிழை, நானே இதை முன்பாகவே செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த சுற்றத்தாரெல்லாம் எதிர்ப்பார்கள் என்று சொல்லி வாள் பலகையெல்லாம் எடுத்துக்கொண்டு போர்க்கருவிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் வந்து நாயனார் வந்த அடியாருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பாதுகாவலாக அவர்களை ஊர் எல்லைக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது எல்லோரும் வந்து மனைவியினுடைய சுற்றத்தாரும் நாயனாருடைய சுற்றத்தாரும் வந்து வளைத்து கொள்ளுகிறார்கள். இயற்பகை பித்தனானால் புனையிலை தன்னை கொண்டு போவதாம் ஒருவர் என்று, அதாவது இயல்பகைக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய இந்த குலப்பெண்ணை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி எல்லோரும் எதிர்க்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அங்கு சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்து விடுகிறார்கள். அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கக்கூடிய சூழல் அங்கு இருக்கிறது. வழிவிடும் துணைவின் போத வழி துணையாகியுள்ளார் கழிவரும் காதல் காட்டி காரிகையுடன் போம் போகில் அலிதகன் போகல் என்ற அருங்குளக்கொடியை விட்டு வழிவிட நீ போ என்று பகர்ந்தெதிர் நிறந்து வந்தார். எல்லாரும் வந்துட்டாங்க, சொந்த பந்தங்கள் அத்துணை பேரும் வந்து இன்ன எல்லாரும் என்ன சொல்ற, அலிதகன் போகல் அப்படி, அலிதகன்னா மிகுந்த பாவத்தையுடையவனே, பிறருடைய மனைவியை கவர்ந்து செல்வது அவ்வளவு பாவம், அப்படி ஒரு பாவத்தை உடையவனே நீ இந்த பெண்ணை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அருங்குளக்கொடியை விட்டு பழிவிட நீ போ என்று சொல்லி எல்லோரும் பதறுகிறார்கள். இந்த பாட்டில் வழிவிடும் துணை அப்படிங்கிறார். வழிவிடும் துணைனா நாயனார், வழிவிடும் துணைனா அதாவது இந்த உலகியல் வாழ்க்கையில் சுற்றமும் பதியும் துன்பம் செய்யாது காத்து வழிகடக்கும் அளவும் துணையாக வந்து வழிவிட்டு அனுப்பு மட்டும் துணையாவார். இது நாயனாரை குறித்தது, வழிவிடும் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, வழித்துணையாக ஆகியுள்ளார். வழித்துணைனா இறைவன் தாங்க வழித்துணை நமக்கு. வான நாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் அருளுவார். ஏன்னா வழித்துணைனா உயிர்கள் செல்லும் அளவற்ற பிறவி பயணங்கள் தோறும் சென்று சென்ற நம்ம எத்தனை பிறப்புகள் எடுக்கிறோமோ அத்தனை பிறப்புகளிலும் வந்து பெருமான் நமக்கு அருள் செய்து நம்ம வந்து திருவடிப்பேர் அடைகின்ற வரைக்கும் நமக்கு ஆண்டானும் அடியார்களும் ஒன்று போலவே உயிர் குருதி செய்து வழி செலுத்துவார்களாதலின் இவருக்கு வழித்துணை என்று சொல்லுவது நாயனாரையும், வழிவிடும் துணை என்று சொல்லுவது நாயனாரையும், வழித்துணை என்று சொல்லுவது இறைவனையும் இங்கு நமக்கு சேக்கலர் பெருமான் அருளுகின்றார். இறைவன் தான் நமக்கு வழித்துணை நாதன். ஏன்னா பிறவிகள் தோறும் கூடவே வந்து நமக்கு அருள் செய்து இந்த ஆன்மா திருவடிப்பேர் அடைகின்ற வரைக்கும் ஒவ்வொரு பிறவிகளிலும் நம்ம கூடவே இருந்து நமக்கு தாய் போல மெய்த்தாயினும் இணையானை என்று சொல்லி தடுத்தாட் குண்ட புராணத்தில் சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். இந்த உடம்பை கொடுத்த தாயை விட சிறந்த ஒரு தாய் யாருன்னா நமக்கு சிவபெருமான் தான். இந்த பாடலில் பழிவிட நீப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது பழிவிட நீப்போன்னா இந்த இடம் வந்து சிவக்கமணி ஐயாவுக்கு ரொம்ப பிடித்த இடம். அவர் திருச்சிற்றம்பலம் ஐயாவிடத்திலே நூல் பாடம் கேட்கின்ற பொழுது இந்த இடம் ரொம்ப பிடித்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய சுயசிரியத்தில் எழுதியிருக்கிறார். இந்த பழிவிட நீப்போங்கிறது அந்த பழி என்ற ஒரு சொல்லை வைத்து கொண்டு எத்தனை பழி ஒரு பெண் இப்படி சென்றால் எத்தனை பழி வரும் அப்படிங்கிறத சொல்றார். அதாவது இங்கு குறித்த பழியாவது தம் மனைவியை பிறருக்கு கொடுத்தார் என நாயனாருக்கும், தம் கணவனையன்றி அந்நியாரை சார்ந்தார் என மனைவியாருக்கும், இந்த குலத்தவர் இது செய்தார் என குலத்தவர்களுக்கும், இப்பதி இந்நாடு இது கண்டது என பதிக்கும் நாட்டுக்கும், இந்த அடிமைத்திறம் இதற்கு காரணமாயிற்று இவ்வேடம் தரித்தார் இது செய்தார் என அந்த அடிமைத்திறத்திற்கும் வேடத்தாருக்கும் வரும் பழியாம் இன்னவரமும் இவ்வாறு தனித்தனி வைத்து கண்டுகொள்க என்று சொல்லி ஒரு பலிங்கிற ஒரு சொல்லை வைத்து இந்த பலியானது மனைவிக்கு
இந்த பிறருக்கு கொடுத்தார் என்று சொல்லி கணவருக்கும், பிறரோடு சென்றார் என்று மனைவிக்கும், அப்புறம் இந்த குலத்தை சார்ந்த பெண் இப்படி செய்தால் என்ற அந்த குலத்துக்கும், இந்த நாட்டை சார்ந்த பெண் இப்படி செய்தால் என்ற நாட்டுக்கும், இந்த பதியை சார்ந்த பெண் இப்படி செய்தால் என்ற இந்த பதிக்கும், இந்த வேடம் தரித்தவர் இதை செய்தார் என்று சொல்லி இந்த வேடத்திற்கும், இப்படி அடுக்கடுக்கான பழிகளை நமக்கு சிவக்குமணிய உரையிலே அருளுகின்றார். இதுதான் பழிவிட நீ போ, இந்த பழியெல்லாம் விடும்படியாக நீ செல் என்று சொல்லி இங்கு அந்த சுற்றத்தார்கள் எல்லாம் கோருகிறார்கள். எல்லோரும் வந்து சுற்றமெல்லாம் வளைத்து கொள்ளுகிறார்கள். இறைவன் நாய் அந்த அம்மாவை பார்த்து அப்படியே ஒரு பயந்தது போல பார்க்கிறார். அப்படி பார்த்தது பயத்தில் பார்க்கல, இந்த அம்மாவுடைய மனம் ஏதாவது மாறிவிடுமோ, ஏன்னா சுற்றத்தார்களை பார்த்த பெண்களுடைய மனம் மாறிவிடும், அப்படி ஏதாவது இந்த அம்மாவுடைய மனம் மாறிடுச்சான்னு பார்க்கறாரு. ஆனால் அந்த அம்மாவுடைய மனம் மாறவில்லை. அந்த அம்மா சொல்றார், மறை முனியஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டா இயற்பகை வெள்ளும் என்ன அறைகளல் அண்ணல் கேளா அடியனேன் அவரையெல்லாம் தரைப்படுத்துகின்றேன் தலந்தருள் செய்யேன் என்று மறைமுனி அஞ்சு அப்படியே பயந்த மாதிரி சாமி பார்க்கிறார் அந்த அம்மாவை. எல்லாரும் வந்துட்டாங்களே, இவர் ஒருத்தர் என்ன செய்வார்னு அந்த அம்மா சொன்னாங்களே, இறைவனே அஞ்ச வேண்டா இயற்பகை வெள்ளும். கணவனை பற்றி என் மனைவிக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த அம்மா சொல்கிறாங்க, இயற்பகை எத்தனை பகை வந்தாலும் வென்றுவிடும் என்று சொல்லி அம்மா உறுதியாக சொல்லுகிறார். அப்படியே அவர் எல்லோரும் தரைப்படுத்துகின்றார். மிக வேகமாக அந்த சுடர் வாளிலே எல்லோரும் சுற்றங்கள் எல்லாம் அப்படியே கூறாய் துடிக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி வேகமாக போர் நடக்கிறது, எல்லோரையும் தரைப்படுத்துகிறார். இதை நற்றவர் தம்மை போக விடுவன் என்று எழுந்தார் நல்லோர் அப்படிங்கிற இந்த இடத்துல கூட நாயனாரை வந்து நல்லோர் அப்படின்னு சொல்லி சொல்றார். சுற்றத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார் நாயனார். எல்லோரையும் எச்சரித்து வென்றடு புலியேறன்ன அமர் விளையாட்டின் மிக்கார். அப்படியே ஒரு புலி போல் அந்த களத்திலே அவர் விளையாடி போர் செய்கின்றார். ஒருவரே தனி ஒருவராக இருந்து போர் செய்கிறார். அப்படி தனி ஒருவராக இருந்து அவரை ஆந்தகை வீரர் தாமே அனைவருக்கும் அனைவராகி காந்தகு விசையில் பாய்ந்து கலந்து முன் துளித்து வீழ்த்தார். அப்படி ஒருவரே எப்படி அப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அதற்கு காரணம் சொல்றார் சேக்கடர் பெருமான், அவர் சிவபெருமானுடைய திருவடியை தலைமையில் சூட்டியவர், அவரால் செய்ய முடியுங்கிறார். எதிர்ப்பவர் ஒருவரின்றி திரிந்தனர் கலனில் எங்கும் சிவன் கழல் புனைந்த வீரர். சொந்த பந்தங்கள் அத்துணை பேரையும் ஒருவரை எப்படி வெட்டி வீழ்த்தனர் என்று சொன்னால், அவர் பெருமானுடைய அடியார், இறைவனுடைய திருவடி அவருடைய தலை மீது இருந்தது அப்படிங்கிறார். எதிர்ப்பவர் எவரும் ஒருவர் இன்றி திரிந்தனர் கலனில் எங்கும் சிவன் கலல் புனைந்த வீரர். பெருமானுடைய திருவடி அவர் தலைமையில் இருக்குதுங்க, அதனால் அவர் போர் செய்கிறார். சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்தில் இது போல வருகிறது. சிறு தொண்ட நாயனார் சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றியோடு வாகை சூடி திரும்புகிறார். அரசன் கேட்கிற, இவரால் மட்டும் எப்படி இப்படி சென்ற இடங்களிலெல்லாம் வென்று வர முடிகிறது என்று சொல்லி கேட்கிற பொழுது அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள், மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படிங்கிறார். அப்ப மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் இவர், அதனால இவரை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி அங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே அவர் தனி ஒருவராக இருந்தாலும் அவர் சிவன் கலல் புனைந்த வீரர் அப்படிங்கிறதுனால எல்லோரையும் வெட்டி வீழ்த்துகிறார். இப்படி எல்லோரையும் வெட்டி வீழ்த்தி விட்டு அந்த ஊர் எல்லையை கடக்கிறார்கள் மூவரும். முதலிலே நாயனார் செல்லுகிறார், முதலிலே இறைவன் செல்லுகிறார், வந்த அடியாராக வந்த இறைவன் செல்லுகிறார், அவர் பின்பாக அம்மையார் செல்லுகிறார், அதற்கு பின்பாக நாயனார் செல்லுகிறார் காவலுக்காக. அதை சேக்கிழார் பெருமான் வரிசைப்படுத்தி காட்டுகிறார். இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை பொறுதிரல் வீரர் பின்பு போத முன் போகும் போதில் அருமறை முனிவர் சாயக்காடு அதன் மருங்கனையமேவி திருமலி தோழினானே மீளனச் செப்பினானே. பாருங்க, இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும், இருவர்னா திருமால் பிரம்மன் போன்ற தேவர்கள் எல்லாம் அறிய முடியாத பெருமானுடைய திருவடிக்கு பின்பாக ஏழை அப்படின்னா பெண்ணுங்க, இந்த ஒரு பெண் இயல்பகையாருடைய மனைவியார் செல்லுகின்றார். அதற்கு பின்னாடி கணவன் செல்லுகிறார். கணவனுடைய பெயரை சொல்லை கேட்டதனால, கணவனுடைய சொல்வழி நின்றதனால் கணவனுக்கு முன்பாக அவர் இறைவனுடைய திருவடிக்கு பின்னால் தொடர முடிகிறது. அதான் சொல்றார், பொறுதிரல் வீரர் பின்பு போதமுன் போகும் போதில் அருமறை முனிவர் சாயக்காடு அதன் மருங்கு அணையமேவி திருமலி
தோழினானே மீளன செப்பினானே என்று சொல்லி சொல்றார். தெரிப்பா நாங்க போறோம், நீ திரும்பி போ என்று சொல்லி இறைவன் அங்கு விடை கொடுக்கிறார். இயற்பகையார் என்ன செய்யறாருன்னா, இப்ப புவனம் மூன்றுய வந்த பூசுரன் தன்னை நோய் ஏத்தி பெருமானுடைய திருவருளை வணங்கி இவனருள் பெறப்பற்றேன் என்று இயற்பகையாரும் மீண்டார். எப்படியோ இவங்களை பத்திரமாக கொண்டு வந்து ஊர் எல்லையில் விட்டுவிட்டோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இயல்பகை நாயனார் திரும்பி வருகின்றார். திரும்பி வந்ததை பார்த்து இறைவனால் இதை வந்து அவரால் திரும்பி கூட பார்க்காம வர்றார். கொண்டு போய் ஊரெல்லாம் வரைக்கும் விட்டுட்டு வருகிறார். இத்தனை நாட்கள் தன்னோடு குடும்பம் நடத்திய ஒரு மனைவி செல்லுகின்றாள் என்று சொல்லி ஒரு துளி கூட பாசம் இல்லாது, அந்த வாசனா மலமும் கூட இல்லாது திரும்பி வருகிறார். இறைவனாலேயே கூட அந்த செயலை பார்க்க முடியவில்லை. இந்த இடத்துல தான் பெருமான் ஓலமிடுகிறார். செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போக மைதிகள் கண்டன் எந்தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான். அது யாவராலும் செய்வதற்கரிய பெரிய செய்கை செய்த நற்தொண்டராக இயற்பையார் அப்படின்னு சொல்லி சொல்றார். செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போகாதா, செயற்கரிய செய்வர் பெரியார் என்று சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்லுவது போல யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல். அப்படி அந்த செயலை செய்த நற்தொண்டர் திரும்பி பார்க்காத வர்றார். மைதிகள் கண்டன் எந்தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கி, பாருங்க மகிழ்ந்து நோக்கினா இதுவரைக்கும் வேலை செஞ்சது திரோதான சக்தி, இப்ப அருள் சக்தி அவர் மேல வேலை செய்ய போகுது. பெருமான் அருள் கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதாக மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளமில்லான் ஆணவம் கண்மம் ஆய் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அப்பலுக்கு மற்ற உள்ளத்தை உடையவர் யாரு இயல்பகை நாயனர். பொய்தரும் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான் என்று திரும்பி கூட பார்க்கலீங்களாமா, அதாவது வாசனாமலமும் இல்லையாக இருக்கக்கூடிய உள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றார். மலங்கள் நீங்கியது அந்த வாசனாமலம், மலங்கள் எப்போ நீங்கன்னா இறைவனை வழிபாடு செய்தால் மலம் நீங்கும். வாசனாமலம் எப்போ நீங்கனா அடியார் திருக்கூட்டத்தை அடியார்களை வழிபாடு செய்தால் வாசனாமலம் நீங்கும். அதான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை, மெய்தரு சிந்தையார் அப்படின்னா இறைவனை அந்த சிந்தையில் இருக்கிறான். இப்போ மெய்னா சத்து பொருள் இறைவன், இறைவனே நிரம்பிருக்கிறானா. மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான் அப்படின்னா மீளவும் அலைக்கலுற்றான் அப்படின்னு சொல்லி சொல்ற மீளவும்னா திரும்பி இந்த உலக நின்றும் தம்முடன் நலமிகு சிவலோகத்திற்கு மீள வருக என்று சொல்லி அழைச்சான் பெருமான். எப்படி அழைத்தார் பாருங்க, ஒரு சொல்லை மூன்று முறைதான் தமிழ் இலக்கணத்தில் போடணும். பார்த்தாரு இறைவன் பார்த்தான், ஆறு முறை ஓலமிடுகிறார் இந்த பாட்டில். அது ஒவ்வொரு வாக்கியத்திலே வைத்து ஓலமிடுகிறார். அது ஒரு ஓலம் எல்லா இடத்துலையும் சொல்லுவார். அன்பனே என்று சொல்லுகின்ற இடத்திலே மட்டும் இரண்டு முறை ஓலமிடுகிறார். ஏன்னா அவர் நாயனார் இறைவனிடத்திலும் அன்புடையவன், அடியார்களிடத்திலும் அன்புடையவர் இயற்பகை நாயனார்கிறனால அந்த அன்பனே என்று சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் ரெண்டு ஓலம் இடுகிறார். அருமையா சொல்றார் சேக்கிழார் பெருமான். இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாயோலம், அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறையோலிட்டு மாலையன் தேட நின்றான். இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாயோலம், அயற்பிலாதானே ஓலம் அப்படின்னா அப்படியே அப்படியே என்ன சொல்லாது பாருங்க, அயற்பிலாதானே ஓலம் இங்கு நீ வருவாய், எப்போதும் அவது சிந்தை மறவாதவனே அப்படிங்கிற அன்புடையவனே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம் என்று சொல்லி அந்த இடத்துல மட்டும் ரெண்டு ஓலம் இடுகிறார். பிறர் எவரும் செயற்கரிய செய்கை செய்த தீரமுடையவனே, செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். வேறு யாராலும் செய்ய முடியாத செயலை செய்த தீரனே ஓலம் என்று சொல்லி இறைவனே ஓலம்னா என்னென்னா அடைக்கலம் அபயம், அபயம் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நம்மையோட பெரியவங்க இடத்துல நாம் வந்து அபயம் கேட்பது தான் ஓலம் என்று சொல்லுவது. இங்கே இறைவனே அபயங்கிறான். ஏன்னா யாராலும் துறக்க முடியாத ஒரு துறவு, திரும்பி கூட பார்க்காது வந்த அந்த செயலை பார்த்து இறைவனே ஓலமிடுகிறார் நாயனார் இடத்திலே. இறைவன் இன்னொரு இடத்துல ஓலமிடுவார். எங்கேன்னா திருவையாற்றிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த நதியை கடப்பதற்காக அவர் பாடுகின்ற பொழுது அந்த கண்டியூரிலே இருந்து வெள்ளப்பெருக்கு நிரம்பெருக்கும் ஐயாற்று பெருமானை காண வேண்டும் என்பதற்காக அவர் இங்கிருந்து பாடுவார். அந்த பாடலை கேட்டு பெருமான் அங்கிருந்து ஓலமிடுவார். அது மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றின் கன்று தடையுண்டு எதிரளிக்க
கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்று முணர்வால் ஓலமிட பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்டை என்று சொல்லி சேக்கலார் பெருமான் சொல்வார். அங்க ஓலம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மட்டும் ஒரு ஓலம் இடுகிறார். ஆனால் இதுதான் மிகச்சிறந்த ஒரு இடமாக கருதப்படுவது. ஆறு முறை ஓலம் இடுகிறார் பெருமான், அதில் அன்பனே என்ற இடத்தில் மட்டும் இரண்டு முறை ஓலம் இடுகிறார் என்று சொல்லி தம்மிடத்தும் அடியாரிடத்தும் அன்பு நிறைந்தவனே என்று இரண்டு முறை ஓலம் இடுகிறார் என்று சொல்லி நமக்கு, அதான் இறைவன் எப்பொழுதுமே எப்படி நான் பக்தி வலையில் படுவோன் காண்க என்று சொல்லி நம்முடைய மணிவாசக பெருந்தகை சொல்லுவது போல, அந்த பக்தியிலே பெருமான் வந்து அகப்படக்கூடியவன் என்று சொல்லி இந்த பாடலிலே இப்படி பெருமான் ஓலமிட்டது மிகச்சிறந்த ஒரு இடமாக கருதப்படுவது. அப்படி ஓலமிட்டதுனால அவர் என்ன நினைச்சுக்கிறான்னா, யாரோ இன்னும் யாராவது உயிரோடு இருந்து இவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்லி அழைத்தவே ரோசையால் அடியனேன் வந்தேன் வந்தேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு, பிழைத்தவர் உளரோ பிழைத்தவர் உளரே இன்னும் பெருவழி தடைக்கு வாழி இழைத்தவராகின்றார் என்று இயற்பகையார் வந்து எய்த என்று சொல்லி மீண்டும் யாராவது ஒருவர் இவர்களை துன்புறுத்துகிறார்களோ இவர்களுக்கு இடையூறு செய்கிறார் என்று சொல்லி அவர் வந்து திரும்பி வேகமாக வருகிறார். அப்பா திரும்பி நாயனார் வருகின்ற பொழுது அந்த வந்த முனிவரை காணவில்லை, தன்னுடைய மனைவி மட்டும் செய்யலை தன்னை கண்டார் அப்படிங்கிறார். அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. பொந்திகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொழிந்தது என்று தந்துணையுடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார். வந்த நாயனார் விடை காட்சியோடு பெருமானை தன்னுடைய பெருமானை அங்கு விடை மீது உமையம்மையோடு காட்சி கொடுக்கிறார். பெருமான் காட்சி கொடுத்து அப்படியே நின்றிலர் தொழுது வீழ்ந்தார், நிலத்தில் நின்று எழுந்தார் நேர்ந்தார், அப்படியே தொழுது விழுந்து வணங்குகிறார், பெருமானை போற்றுகின்றார். உமையம்மையோடு பெருமான் காட்சி கொடுக்கிறார் விடை காட்சி. சொல்லுவது அறியேன் வாலி, தோற்றிய தோற்றம் போற்றி, வள்ளை வந்து அருள் என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துலாடும் சேவடி போற்றி போற்றி என்று சொல்லி அந்த பெருமானை வணங்குகிறார், போற்றி செய்கின்றார். அப்ப பெருமான் வந்து எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிற இந்த பாடல சொல்றாரு, விண்ணடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகு தன்னில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதிலாயாய் பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுகின்றார்கிறார். விண்ணடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகு தன்னில் இப்படி நம்பால், இந்த உலகத்திலே என்னிடத்திலே இவ்வளவு அன்பு செய்ததனாலே பண்ணிய பரிவு கண்டு நான் மகிழ்ந்தனம், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே மகிழ்ந்து நோக்கின்றார், இப்போ அருள் கொடுக்கக்கூடிய நேரம், அதனால் மகிழ்ச்சியோடு பெருமான் பழுதிலாய் குற்றமில்லாதவனே என்று சொல்கிறார். நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக, ஏன்னா உன்னுடைய தொண்டுக்கு துணையாக இருந்தது உன்னுடைய மனைவியும், அதனால் இரண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய உலகத்திலே அந்த சிவலோகத்திலே வந்து சேருவீர்களாக என்று சொல்லி இரண்டு பேரும் எண்ணிய உலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது புவனையில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்லுவது போல, அதாவது சிவபூசை செய்து இறைவனை அடையும் சாதனமாதலின் அச்சிறப்பு நோக்கி அறிவோர் யாவரும் என்ன கிடந்த என்றபடி அதை எண்ணிய உலகு அப்படின்னு சொல்லி இந்த மனித பிறப்பு அவர் மனித பிறப்பிலே பெருமானுக்கும் அடியாறுகளுக்கும் செய்த தொண்டின் காரணமாக அவர் இந்த உலகத்தில் இருந்து சிவலோகம் அன்பு பண்ணிய பரிவு, அன்பினாலே பண்ணிய பரிந்த செயல், அதனால் பழுதிலா எக்காலத்தும் குற்றமில்லாதவனே என்று சொல்லி நன்னிய மனைவியோடு இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நீ வழிபடுத்த மனைவி முன்னே நம்முடன் போயினல் ஆதலின் அவளை உடன் போதுகு என்று சொல்லுதல் வேண்டா, நன்னிய மனைவி போதுவதோடு நம்முடன் நீயும் போதுகு என்பது நீயும் என வருவிக்க. அப்படின்னா மனைவியோடு நீங்கள் வந்து சிவலோகத்திலே நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக, இறைவன் தன்னுடைய சிவலோகத்துக்கு நாயனாரை அழைத்து கொண்டு செல்லுகிறார். இப்படி அருள் திரு வளர்கின்ற சிறப்பு மிகுந்த திரு தொண்டராகிய நாயனாருக்கும் தேற்றமுடைய தெய்வ கற்பில் சிறந்த மனைவியாருக்கும் தக்கவாறு பெருகி அருளில் நீடுகின்ற முக்தி பேற்றினை அழைத்து இரண்டு பெருமக்களுக்கு முக்தி பேற்றினை அழைத்து அதன்பின் திருவருளின் திறத்தினை தேவர்கள் துதி செய்ய இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் துதி செய்கிறார்கள். அந்த இடப்பாகராக இறைவர் தாம் என்றும் நிலைத்திருக்கின்ற தமது சிதாகாய நிறைவாகிய பொன்னம்பலத்தினுள்ளே எழுந்தருளினார். அங்கிருந்து பெருமான் வந்து
பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பொற்சபையிலே எழுந்தருளினார். திருவலர் சிறப்பின்மிக்க திருத்தொண்டர் தமக்கு தேற்ற பொறிவிடை பாகர்மண்ணும் பொற்பொது அதனில் புக்கார் என்று சொல்லி பெருமான் இப்படி அருள் செய்துவிட்டு அவர் தன்னுடைய பொற்சபையிலே சென்று புகுந்து விட்டார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்படி அந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது வானவர் பூவின் மாறி பொல்லியமா மறைகளாற்ப ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார். ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார் என்று சொல்லி சொல்கிறார். வானவர் பூவின் மாறி பொழிய தேவர்களெல்லாம் பூமலை பொழிய வேதங்களெல்லாம் ஒலிக்க ஞானமா முனிவர்களெல்லாம் துதி செய்ய அந்த நன்மை மிகுந்த சிவலோகத்திலே ஊனமற்ற திருத்தொண்டராக இயற்பகை நாயனார் முன்னே சேர்ந்த மனைவியாரோடு இறைவனுடன் நீங்காமல் இருக்கும் பெருமை பெற்றனர். அதான் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார். ஏனைய சுற்றத்தார் அந்த இவரை தடுத்த சுற்றத்தவர்கள் எல்லாம் சொர்க்கலோகம் பெற்றார்கள். அவர்களும் வானிடை இன்பம் பெற்றார் சொர்க்கம் பெற்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் தர்ம வழியிலே நின்று போர் செய்ததனாலே அந்த போரின் மூலமாக உயிர் மாண்டதனாலே அவர்களும் அந்த வீர சொர்க்கம் அடைந்தார்கள். வானிடை இன்பம் பெற்றார் என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கதி கிடைத்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சரிதத்தை நிறைவு செய்து காட்டுகிறார். இப்படி இந்த சரிதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நாயனாருடைய கொள்கை யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை என்று சொல்லி வாழ்ந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு கொள்கையை போற்றி அதை பாதுகாத்து வாழ்ந்து வந்தார். அதற்கு அவருடைய துணைவியாரும் துணை நின்றதனாலே நாயனாரோடு சேர்ந்து அம்மையாரும் பெருமானுடைய அந்த நலமிகு சிவலோகத்தை எய்த பெற்றார். இருபெரு மக்களுக்கும் அருள் செய்து பெருமான் எப்பொழுதும் போல அந்த பொன்னம்பலத்திலே சென்று புகுந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த சரிதத்தை நிறைவு செய்து காட்டுகிறார். நாயனாருடைய திருவடிகளை வணங்கி இந்த நல்ல நாளிலே நாம் நாயனாருடைய திருவடிகளையும் அம்மையாருடைய திருவடிகளையும் சிந்தித்து உயிர் வேண்டும் என்று சொல்லி திருவடி பெற்றை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.